எல்லாத்துக்கும் வீக்கெண்ட்ல லீவ் கிடைக்கும். ஆமா, பட் எங்க ஃபீல் இருக்கவங்களுக்கு அடிக்கடி வீக் டேஸ்ல கூட லீவ் கிடைக்கும். வீக்கெண்ட்ல கூட எங்களுக்கு வந்து மாங்கு மாங்கன்னு வேலை இருக்கும். பட் வீக் டேஸ்ல எல்லாரும் வேலைக்கு போறவங்க போயிட்டு இருக்க டைம்ல வந்துட்டு நாங்க அப்படியே வெட்டியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி வெட்டியா இன்னைக்கு கிடைக்கப்பட்ட ஒரு டே தான் இந்த டே. அந்த வெட்டியா இருக்கிற டேல நம்ம எதுக்கு இவ்வளவு சும்மா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம் தான் எனக்கு புரியல. சத்தியமா எனக்கும் புரியல. புரியல. ஆமா, இந்த மாதிரி வெட்டியா இருக்க டேல என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? பயங்கர ரிலாக்ஸ் பண்ணு சொல்லி. ஆமா சரி, நான் ரிலாக்ஸ் பண்றதுக்காக போறேன் சொல்லி. ஏய் ஏய் சொடி, ஐயோ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலனா அடுத்த வாரம் நான் ஷூட் ஓடுங்க நிம்மதியா பண்ணு சொல்லி. சொடி, அதெல்லாம் பண்ணாதீங்க வா. என்ன பண்ண போற? யார பத்தி என்ன கேள்வி நீ கேக்குற? உன்னை பார்த்து தான் கேள்வி கேக்குறேன். என்ன பண்ண போற? இல்ல சொடி, லீவ் நாள் அதுமா டிவி கிவி போட்டு எல்லாம் ஃப்ரெஷ் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டு போனா சொடி. லீவ் நாள் அதுமா டிவி ஏன் போறற? டிவில போய் என்ன பார்க்க போறேன்? என்ன முசை மணிமேகலை சேனல் இருக்குல, அத போட்டு பெரிய ஃப்ரேம்ல நம்ம யூடியூப் சேனல் எப்படி தெரியும் பார்க்க போறேன். இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்ல. நீ இந்த மாதிரி எல்லாம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, நம்ம பேச்ச நம்ம கேட்க கூடாது. நம்ம வந்து ஒழுங்கா டிவியை போடுறோம், சேனல் எப்படி தெரியும் பார்க்கறோம், அதுக்கேத்த மாதிரி வீடியோஸ் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஆ, உன கை நீட்டி அங்க போறாத. நான் பேசிட்டு இருக்கேன்ல, ரிலாக்ஸேஷன் டைம் சொடி. நீ ஏதாவது யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணனும் சொடி. ரிலாக்ஸேஷன் டைம் யூஸ்ஃபுல்லா பிறந்துட்டு நம்ம நான் ஸ்பெண்ட் பண்ணது இல்லையே சொட்டி. பிறந்ததுல இருந்து ஏதாவது படிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா இன்னைக்காச்சு நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ண சொட்டி. இங்க பாரு, புது வீடு வந்திருக்கும் சாரி. புது விஷயமா யோசிக்கணும், புதுசா ஏதாவது ஒன்னு பண்ணனும். அது ஏதாவது பண்றோம் இப்ப. இன்னைக்கு புதுசா செருப்பு டிரஸ் அந்த மாதிரி எதாவது வாங்குவோமா? புதுசா ஒரு விஷயம் பண்ண சொல்லி. ஒண்ணு இல்ல, கண்ணு கொஞ்சம் லைட்டா சரியாச்சு. புதுசா ஒரு விஷயம் பண்ணுவா சொல்லி சொல்லி. என்ன பண்ணுங்கிறது மட்டும் நீ சொல்லி சொல்லி, நான் பாத்துக்கிறேன். புதுசா வந்து சமைக்க ட்ரை பண்றோம் சொல்லி. நீ வேற ஷூட் முடிச்சு டயர்டா இருக்க, இன்னைக்கு போய் நீ சமைச்சிட்டு இருந்தா நல்லா இருக்கும். நான் சமைக்கிறத சொல்லல மேடம், நீங்க உங்க சமைக்க சொல்றேன் சுட்டி. எந்த காசு சுட்டி முதல்ல என்ன மோட்டிவேஷன் ஸ்பீச், என்னோட சமையல் வொர்க் அவுட் ஆகாது. என்ன பார்த்து சமைக்க சொல்லிட்டா, என்ன சமைக்கிறது ஏது சமைக்கிறதுன்னு தெரியல. இட்ஸ் ஓகே, நான் திங்க் பண்றேன். இந்த பைத்தியத்தை வச்சு ஏய் திருப்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே வராத. எதுதோ சாக்கு தேடாத, கேட்டா சமைக்கிறது யோசிப்பேன். ஏய் அது ஒண்ணுமே தெரியாதவங்க எதை சமைக்கலாம்ன்றது யோசிப்பாங்க. சந்தேகம் போதும், டைம் எல்லாம் டைம் எல்லாம் ஆனது போதும். இதை அப்படியே வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக கழிச்சு ஆர்டர் பண்ணிட்டு ப்ரோ இங்கதான் ப்ரோ கொடுத்துருங்க ஃபுட்னு கொடுத்துருல. வா சமைக்கலாம் வா. என்ன சமைக்கணும் சொல்லி சொல்லி, என்னன்னு பண்ணி கொடுக்குறேன். உனக்கு என்ன இஷ்டத்துக்கு விவோ சமை. அந்த ஸ்டவ் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸ்டவ் வேணாம், வேற ஏதாவது எடுத்துக்க. இவரு ஸ்டவ் இருக்கா? அவன் இருக்கா? வேற ஏதாவது ஒண்ணு இருக்குமா? எல்லாத்தையும் விட்டுரு, இதை எடுத்துக்க. இதை எடுத்து சமைச்சிட்டு மூடி வச்சுக்க. நான் சமைச்சு சாப்பிட போறேன், நானே தெரியுமா சொல்றேன். போய் சமைப்போம். கடைசியில வந்து பார்த்தா பர்கர் பன் போட்டிருக்கு. என்ன சொல்லி, நீ எதுக்கு இதெல்லாம் பேசணும்னு தெரியல. இல்ல சொடி, சத்தியமா ஒரு நாள் ஃபுல்லா இப்படியே கடத்தல. அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. கொன்றுவோம். மேக்கப் இன்னைக்கு இவ்ளோ மேக்கப் வழக்கம் போல இருக்கக்கூடிய கேமராமேன் மிஸ்டர் தனுஷை நாங்க கூப்பிட்டோம். ஆனா அந்த ஹுசைன் பையப்புல எனக்கு வேலையை அசைன்மெண்ட் போய் பால்கனியில் நிக்கிறான். இங்க நான் சமைக்க தெரியாம புலம்புறத ரெக்கார்ட் பண்றதுக்காகவும் வந்து நிக்கிற கேமராமேன் இந்த இடத்த நான் பாராட்டி ஆகணும். இதுக்குள்ள நான் என்னத்தை தேடி என்னத்தை பண்ணி எனக்கு ஒண்ணும் புரியலையே. இதுதான் நான் க்ரீம் பண்ணு நினச்சி மாற்றி எடுத்துகிட்டு வந்த பர்கர் பண்ணு. முன்னாடி அவங்களே அழகாக போட்டிருக்காங்க. பண்ணை பார்த்தோன்னே சாப்பிட்ற இதெல்லாம் நான் பாட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். பேட்டி இருக்குது, கண்டிப்பாக இப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது, இந்த மணிமேகலைக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சி அவன் எனக்கு டாஸ்க் அசைன் பண்ணுறான். ஒரு பர்கருக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம இந்தியன் சமையல்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மிளகா பொடி, மஞ்சப்பொடி, அப்புறம் கரம் மசாலா, 65 மசாலான்னு ஏகப்பட்ட மசாலாஸ் இருக்கும். இந்த இங்கிலீஷ்காரங்க டிஷ் இருக்குல்ல அந்த பர்கரு, அதெல்லாம் வெந்து வேகாமல் அப்படியே தான் கொண்டு வந்து வைப்பாங்க. அதில் இந்த முட்டைக்கோசை பார்த்துருக்கேன், அதில் இந்த ஒயிட் கலர், இது கிரீன் கலர் பெரிய மிளகாயை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேட்டிக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்புறம் இந்த பண்ணு, இந்த பண்ணுக்கு நடுவில் இது எல்லாத்தையும் வச்சு கொஞ்சோண்டு வெங்காயமும் கொஞ்சோண்டு தக்காளியும் சேர்த்து மேலே மேலே அடிக்கி வச்சு கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு பேர் பர்கர். இது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ போகிறோம், நம்ம சமைக்கிறோம், ஒரு மாதிரி வேற லெவலில் பண்ணுறோம்.
ஒரு மிளகாய் இவ்வளோ பெருசா முளைச்சிருக்குன்னா அந்த செடி எவ்வளோ வெயிட்டான செடியா இருக்கும். சோடி இங்க மாசமா வெட்டே நின்று இருக்காம நீ வந்து அதான் ஹெல்ப் பண்ணு. இந்த வெங்காயம் தக்காளிலாம் தூக்கிட்டு வா. பர்கர் செய்யறதுக்காக இவன் எடுத்துட்டு வர சொன்னேன். நீ என்ன பண்ணிட்டிருக்கிற? நீ என்ன கேட்ட? பில்ட் அப் ஷாட் கொடுத்துட்டு இருக்க. தக்காளி வெங்காயம் கேட்ட. தக்காளி வெங்காயம். இங்க பார். இன்ட்ரோடக்ஷன் இந்த தக்காளிக்கு வெங்காயத்துக்கு தான். உனக்கு கிடையாது. சரி நான் வரும்போது மாசா வருவேன். இங்க பாரு. உன்னை சமைக்க சொல்லி தான் சொன்னேன். என்ன ஹெல்ப் பண்ணி என்ன அண்ணி வேலை வாங்கி நான் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக நான் சொல்லவே இல்லை. ஓ மை காட். என்ன? என் டைம் வந்து ரொம்ப பெஸ்டா. நான் சமைக்க மாட்டேன். நீ சமைக்க. ஹேய். என்னோட மாஸ் என்ன வெங்காயம் கட்டினா கண்ணுல தண்ணி வருது. சரி ஓகேடா. இப்போ இது கடத்தி இப்போ வந்து ஏதாவது சரி எவ்வளவு நிமிஷம் குடிச்சோடி என்னவா இருக்கும். சரி என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஓகே இது ஓகே. என்ன இவெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓகே ஓகேன்ற? ஏய் தக்காளி வெங்காயம் கூட கரெக்டா விட்டுருக்கே. மத்தபடி அடுத்து எதுவுமே நீ கரெக்டா செய்யல. ஐயோ ஐயோ சீஸ் சீஸ் எங்க தெரியலையே. சோட்டி இந்த ப்ரொசீஜர்ஸ் தான் நான் கரெக்டாக பார்த்துட்டேன் சோட்டி. ஆ அதை பக்காவாக பண்ணிடுறேன் சோட்டி. பக்காவாக பண்ணிடுறேன். ஆமாம் சோட்டி. சோட்டி சீஸ் இருக்குல்ல? ஆமாம். பிச்சி தருவா. இது பிச்சி தந்துட்டு பிச்சி தருவா சோட்டி. ஆ அது கீழே வை. கீழே போட சொல்ல. கீழே வைக்க தான் சரி. ஃபாஸ்ட்டாக பேசாத சோட்டி. அது கீழே கீழே வை. சீஸ் வந்துருச்சு. வந்துருச்சா? வந்துருச்சு. கேட்ச். இங்க வாரே ரொம்ப லுள்ளு போயிட்டு இருந்து வச்சுக்க. என்ன புடிச்சு பத்தாத மாதிரி தள்ளி விட்டுரு பாத்துக்க. தள்ளி விட்டுருவியா? ஆமா. அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நம்ம பர்கர் கேக்குது. பர்கர் உனக்கு தள்ளி விடுமோ கீழ விடுமோ ஒண்ணு சேர்த்து கூட்டு போயிருவா அப்படியே. சூப்பர் சோட்டி. மூமெண்ட் விலாகா? ஆமா நம்ம சோட்டி எக்ஸலண்டா இருக்கு. ஏ பைத்தியமே. பர்கருக்கு ஃப்ரைட் ரைஸ் போற மாதிரி கட் பண்ண கூடாது. ஒரு ஒரு இலை மட்டும் பிச்சு அது மேல பர்கர் மேல வைக்கணும். தான் வாட்டி வாங்கி மொச்சுக்கு 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 தின்னுருக்க. ஏண்டா எது கடையில எது அடிக்கி வச்சிருக்காங்கன்னு பாக்குறதுக்கா நான் பர்கர் வாங்கணும்? நீ பார்க்கணும் முதல்ல. இந்த மாதிரி பண்ணலாம் பண்ணும்போது அது கீழே விழுமா போதுமான அளவு அமல்ட்டிருக்கான்றதா நீ பார்க்கணும். இந்த கிச்சன்ல நான் செய்யற ஃபர்ஸ்ட் டிஷ் கிரீம் பண்ண ஏமாத்திட்டாங்கப்பா. போதும் போதும். ஒன்று போதும். ரெண்டா? ஏய் வச்சு இப்படி திங்க வேண்டாமா. ஏய் ஒரு பண்ண நடுவில் கட் பண்ணும் பைத்தியமே. ஐயோ இங்கே இங்கே வச்சு கட் பண்ணு. கையில் கை எடுத்துக்காது. அப்புறம் மறுபடியும் ஓடணும் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ கன்ஃபார்மாக எடுத்துப்பேன். கண்ணாடி உடச்சிருவேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. சோட்டி இது வரைக்கும் வச்சுட்டேன். ஆனால் இது அவன் சைஸை விட பெருசாக இருக்கேன் சோட்டி. இப்போ எப்படி உள்ளே போய் அவங்க அது நீங்கள் செய்கிற சமையல் வரும் சுட்டி. ஐயோ மழை பெய்யுது. இந்த மழை பெய்யறதுக்கு சிக்கன் 65 மட்டும் பண்ணி சாப்பிட்றது எப்படி சூப்பராக இருந்திருக்கும். எப்படி ரெடி ஆகும்?
சுச்சு போறது பெரிய விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் எப்படி செட் பண்ண போறான்றது இப்ப நான் பார்க்க போறேன். தொடர்ந்து தொடர்ந்து பார்த்தா ஆன் ஆகாது, ஏதாவது அங்க பண்ணணும். எனக்கு என்ன செருப்பு கொண்டே நானே அடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி அது கரெக்ட் தான். நம்ம ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வந்து வெளியே வரணும்னு வச்சுக்கேன், இன்னொரு தடவை டக்குன்னு அதை வந்து ட்ரை பண்ணி அதை வந்து பாசிட்டிவா மாத்திடணும். என்ன நல்லா சமைச்சு கொடுக்கணும், அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், அப்படிலாம் உனக்கு பண்ணணும்னு ஆசை இல்லை உனக்கு. இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். பர்கர் எப்படி வந்திருக்குன்ற அவுட் புட்டை நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஆஃப் ஆயிருக்கிறத பார்க்கும் பொழுது பயங்கரமா வந்திருக்கும் போல இருக்கு. சூப்பரா இருக்கும் எனக்கு தெரியும். என் தலைவலிக்குது, காஃபி காஃபி குடுன்னு சொன்னா நீ குடுக்க போறது இல்ல. எஸ் நானே தண்ணி புடிச்சு குடிச்சிருப்பேன். சடி, வெயிட் 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 வெயிட், நீ ஏன் சுட்டி கஷ்டப்பட்டு பிடிச்சி குடிக்கிற? நான் இருக்கும் போது உன் யாருமே எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன் சுட்டி. உன் கை வலிக்கிறதுக்கும், உன் கால் வலிக்கிறதுக்கும், உன் மனசு வலிக்கிறதுக்கும், உன் வாழ்க்கையில எந்த ஒரு கெட்டதும் வர்றதுக்கு நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் சுட்டி. சுட்டி இல்லை, அதுதான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். பெருசாக அதனால பஞ்சாயலாம் இவன் மூஞ்சி க்ளோஸ்அப்ல பார்க்கும் போது சைனா ஜப்பான் எல்லாம் சூனி பொம்மை இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்கு. பரவாயில்ல, சூனி பொம்மைனா கூட வெளிநாட்டு சூனி பொம்மையா தான் நான் இருந்திருக்கேன். ஆமா, அதுல உங்களுக்கு ஒரு பெருமை. அது ஒரு பெருமை. ஐ அம் ஃபாரின் சூனி பொம்மை மணி மேகலை. ஃபர்ஸ்ட் குக்கிங் இன் நியூ கிச்சன்ல வந்து அதை முதல் முறையா ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ண போறது ஹுசைன். என்னடா இது, என்ன 1 பை 1 ஆ கீழ லைனா விழுந்திருக்கடா, நான் அடிக்கி ஸ்ட்ரைட்டா தான வச்சேன். ஏய் சூனிய பொம்மை, என்ன பண்ணி வச்ச சோடி? நீ ஏன் பார்த்த இல்ல, எல்லாத்தையும் லைன தான் சொல்லி வச்சேன். அது சுத்தும் போது தலை கிரிகிரன் வந்து கீழே விழுந்து போறாங்க. நான் என்ன பண்றது? சூடான சுவையான பர்கர் ரெடி. ஏ ப்ரௌடா ஃபீல் பண்ணதே கொய்யா, மூஞ்சில கப்பு தப்பு தப்பு நடிவேன். ப்ரௌட் இல்ல சோடி, எமோஷனல் மொமெண்ட். எமோஷனல் மொமெண்டா சோடி? சூப்பரா இருக்கு சோடி. انا பாக்கும்போது வாய் குரூசியா சமைச்சு போற வைஃப் கிடைக்கிறதுல இறைவன் கொடுத்த ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு. சவுண்ட் கேக்குதா சோடி? சும்மா சோடி, அத நல்லா தான் இருக்கும். என்ன நீ பாட்டி இப்படி வெச்சிருக்காங்க பா, கல்லு மறிங்க பாரு. இங்க இருக்கு பாரு, ஒரு ஒரு நிமிஷம் பாருங்க பாரு, கேக்குதா? இல்லங்க, அவன் எடிட்ல சவுண்ட் போடுவாங்க, மத்தபடி சவுண்ட் ஒண்ணு வரல. சத்தியமா கல்லு மாதிரி இருக்குது பாருங்க, தெரியதா? இந்த பண்ணுக்கு இதுக்கு மேல பிரஷர் போட்டா இது ஆடுது பாருங்க. இது பாருங்க, அமுங்கவே மாட்டேங்குது. தெரியுதா உங்களுக்கு எவ்வளவு கல்லு மாதிரி இருக்குன்னு? சோடி என்ன மட்டும் கிடையாது, நான் செய்யற பர்கரை கூட யாராலையும் அசைச்சுக்க முடியாது. இருப்பேன் ஒழுங்குமுறையா சாப்பிட்டு பாரு, எனக்கு ஒழுங்கா ஊட்டி விட்டல. தின்னு தின்னு ஒழுங்கா போயிருந்துருக்கலாம் உன்கிட்ட வந்து தெரியுமா.
நான் கிளம்புறேன் வெளியே. எப்படி மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ யோ யோ யோ, எல்லாம் கரெக்டாக இருந்து ஒரே ஒரு இது மட்டும் மிஸ்டேக் ஆயிடுச்சுல. இது சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணு. வாட் இஸ் த மிஸ்டேக் ஆஃப் த பர்கர்? ஓகே, நோ ப்ராப்ளம். ஒருத்தங்க 1000 முறை தோத்ததுக்கு அப்புறமா தான் 1001வது முறை ஜெயிச்சாங்களாம். ஒருவேளை இப்போ எனக்கு சரியா வரலன்றதுக்காக நான் கை விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சமையலை. ஒருவேளை அடுத்த முறை ட்ரை பண்ணும்போது கரெக்டாக வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். ஏன் அடியில் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா அதை விட்டுப்போம். தொடர்ந்து எனக்கு சமையல் கரெக்டாக வர வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். ஒரு நல்ல பர்கர் உசேனுக்கு சமைச்சு கொடுக்காம நான் போக மாட்டேன். என்ன மிஸ்ஸிங்காக இருக்குது? நீங்களே க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நானும் இதே மாதிரி சமைச்சு அதனால் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லபடியாக குக்கிங் கற்றுக்கிட்டு எதனா ஒரு விஷயம் பண்ணி இந்த கிச்சனில் எதனா ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிஷ்ஷு நான் கண்டிப்பாக பண்ணி காமிப்பேன். அதை தூக்கி நாய்க்கு போட்டுரு. தேங்க்யூ ஷோட்டி. இப்போ நாய்க்குட்டி தரத்து நான் கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும், 10th ஃப்ளோர்லேருந்து என்ன